So, what are they? இதனுடைய இரண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம். அதே போல பூசம், அனுஷம், உத்திரட்டாதை, இதனுடைய ஒன்றாம் பாதம். ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நோயை தரக்கூடிய இரவும் வந்து சுக்கிரன். அதே போல அவருடைய நட்சத்திரங்கள் எழுதிக்கலாம். பரணி, பூரம், பூராடம், இதுவும் வந்து நோயை தரும். சுக்கரனுடன் உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் இணைஞ்சிருந்துச்சுன்னா அவைகளும் நோயை தருவாங்க. கேட்டுக்கலாம். அப்ப சுக்கரனுடைய காரக நோய்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சுக்கரனுடைய காரக நோய்கள் வந்து சுகர் ப்ராப்ளம். ஸோ சுகரில் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் உருவாகிறது அப்படின்னாவே அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த அமைப்பில் வந்து பிறந்தவர்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த இவங்களுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். அல்லது வேறு ஏதாவது அமைப்புகளில் பிறந்திருந்து உங்களுடைய வைனாசிகத்துடன் சுக்கரம் தொடர்பில் வருது அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து சுகர் வந்து ஏற்படும். கரெக்டுங்களா? இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அவருடைய சுகபோகங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புலையும் வந்து கை வைக்கும். செக்ஸு, குழந்தை பிறப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அது இல்லாமல் இந்த பரணி பூரம் போராட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதை சார்ந்தும் பாதிப்புகள் என்பது உருவாகும். இது நீங்கள் வந்து சௌபாகியம் வியாகாத சாத்திய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இதிலிருந்து எளிதில் வந்து மீண்டு வந்துடலாம். அதே திருதி வேதி பாதம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கடுமையான பாதிப்புகள் இன்னும் வந்து கொடுமையாக இருக்கும் பாதிப்புகள். இப்போ திதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரதமை, அதே போல் பிரதமை திதி, திரியோதசி. ஸோ இந்த மாதிரி திதி சூன்யம் வந்து சுக்கரனாக வரக்கூடிய திதிகளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு சுகர் டெஸ்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த அளவு வந்து சரியாக வந்து காட்டாது. அளவு வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் வரும். பொதுவாக இந்த அமைப்பில் பிறந்து சுக்கரன் நோயை தரக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் நினைச்ச நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சுகர் டெஸ்ட்லாம் வந்து டெய்லியெல்லாம் வந்து எடுக்கவே கூடாது. டெய்லியும் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கரெக்டாக வருமானா டெஃபினட்டாக வந்து வரவே வராது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சுக்கரனுடைய கிரகம் வந்து அதனுடைய தன்மையை வந்து மாற்றிட்டே இருப்பார். அன்றைய நாள் படி இன்றைய நாள் படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீசுனியமாக வரலாம். நாளைய நாள் படி பார்த்தீங்கன்னா அவயோகமாக வரலாம். அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடக்க அதிபதியாக கொள்ளலாம். அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கர்ம நட்சத்திரத்தில் போய் நின்றுடலாம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மைனஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சுகர் டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எடுக்காதீங்க தயவுசெய்து. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு கரெக்டாக வராது. எப்போ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தைத்துளை காரணத்தில் எடுக்கணும். தைத்துளை காரணங்கிறது நாலு நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நாலு நாளைக்கு ஒரு முறை தைத்துளை காரணத்தினுடைய வேலையில் தைத்துளை காரணம் என்பது ஒரு 12 hours 14 hours இருக்கும். நாலு நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் எடுக்கலாம். அப்படி இல்லையா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த மாதிரி நாம யோகங்கள் வந்து எடுக்கலாம். இது 9 நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 4 நாளைக்கு ஒரு முறை வரும். ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை இந்த நாம யோகமோ அல்லது வந்து கரணமோ வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும். அல்லது விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகங்கள் நடைமுறைகள் இருக்கும்போது எடுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை இந்த யோகமான நேரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு மேலே ஆக்டிவேட் ஆகும். காலையில் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் போய் காலையில் போய்ட்டு டெஸ்ட் எடுத்துருப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்னென்னா
அந்த யோகமான நேரம் நடைமுறையில் இருக்கும்போது போய் டெஸ்ட் எடுக்கணும். ஒரு தைத்திரிய கரணம் நடைமுறையில் இருக்கும்போது எடுக்கணும். அது சௌபாகியம் வியாகாத சாத்திய நாம யோகம், விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிரை வச்சுக்கோங்க. விஷ்கம்பம் கண்டம் பரிகிறதுக்கு வந்து வளர்பிரை மட்டும், இந்த சௌபாகியம் வியாகாத சாத்தியத்துக்கு வந்து வளர்பிரை தேய்பிரை ரெண்டையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தரணத்தை பொறுத்தவரையும் வளர்பிரை தேய்பிரை ரெண்டு எதாக இருந்தாலும் வந்து ஓகே தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுக்கும்போது அந்த சுகருடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா மருத்துவமும் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் இருக்குது, அடுத்து ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, யுனானி இருக்குது, அக்குஃப்ரெஷர், அக்குபஞ்சர், வர்மா, அரோமா, ஹீலிங் பண்ணுறது, பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், இப்படி நான் போயிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்குது சரிங்களா. நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. இப்போ அந்த மருத்துவ முறைகளில் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்த இது வந்து என்னன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் சுக்கிரன் வந்து நோயை தராதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் உங்களுக்கு யோகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தினுடைய யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு மருத்துவத்தை வந்து தேர்ந்தெடுக்கும்போது இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகர்லாம் வந்து ஈஸியாக வந்து கட்டுப்படும். நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருந்தே வந்து நல்லா பயனளிக்கும், ஒரு சிலருக்கு ஹோமியோபதி நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு சித்தால கிடைக்கும், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மருந்து வந்து ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து என்னென்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு சிலர்கள்லாம் வந்து குருமார்களை சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து க்யூர் ஆகிடும். ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த மருத்துவ முறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடக்கிறதுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை முதல் அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கட்டணம் வந்து 1200 ஜூம் மீட்டில் நடக்கும். ஜூம்லேயே கலந்துக்க முடியல அப்படின்னாலும் அன்னன்னை வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகும் சப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து கிரகங்களை வைத்து தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நட்சத்திரங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, உணவு சார்ந்த சில பரிகாரங்கள் வந்துருக்கு, எந்த உணவுகளை சாப்பிடலாம், எந்த உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது, எந்த நாளில் வந்து எடுத்துகிட்டால் எதுவும் பண்ணாது, அதே உணவே வந்து எந்த நாளில் ஒரு ஆசையாக இருக்குது, ஒரு இனிப்பு வகைகள், இப்போ சுக்கரன் இருக்க வந்து நோயை தராரு சுகர் தராருன்னா இனிப்பை சாப்பிடணுன்ற ஆசை இருக்குது, அப்போ எந்த நாளில் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. ஸோ அப்படிலாம் இருக்குது, அந்த நாளில் நீங்கள் சாப்பிடுங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது தைத்துளை கரணம், சௌபாகியம் வியாகாத சாத்திய நாம யோகம், விஷ்கம்ப கண்ட பரிக நாம யோகம், இதை வந்து முதல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கரனுக்கு உன்னோட அதிதேவதை வந்து மகாலட்சுமி தான், அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க இல்லையா, அதில் எந்த லட்சுமியாக இருந்தாலும் சரி அல்லது மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சேஷ்டா தேவியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து ஏற்பட அந்த வழிபாடுகளையும் வந்து நீங்கள் வந்து தைத்துளை, சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், விஷ்கம்ப கண்டம் பரிகம் அந்த மாதிரி நாம யோகங்களையும் எடுக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டுங்களா. இந்த மரணி பூரம் போராட நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து வெரி வெரி டேஞ்சரான நட்சத்திரங்கள். பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து இடம்பெறும், பூரம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் வந்து இடம்பெறும், போராட நட்சத்திரம் என்பது தனுஷ் வீட்டில் இடம்பெறும். உதாரணத்துக்கு இந்த பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் வர்றதுனால இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க எதை சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஏறிடும். வயிற்றுப்பகுதி சுவரை தரக்கூடிய பிரச்சனையை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம், எந்த கிரகம் நின்னாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த உணவு ஒரு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டான ஒரு ரெமெடிலாம் வந்து எதிர்கால ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம், அடுத்த லெவலில் பார்க்கலாம், அப்படிலாம் கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து பூசத்தினுடைய பூசம் அனுசம் உத்திரட்டாதினுடைய
2 மாதம், 3 மாதம், 4 மாதம் ஆயிலே கேட்டை ரேவதியினுடைய